Hi sweeties, now I'm Nandi and welcome back to my channel. நீங்க இப்ப தான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் புதுசா நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹேஷ்டேக் க்ரூம் வித் நாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து க்ரூமிங் சீரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் கேர் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்கின் கேர் வந்து நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களோட ஸ்கின் டைப் உங்களுக்கு தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய் பார்த்தாலும் ஓகே தான், இல்லை இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தாலும் எனக்கு ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா 5 types இருக்குது. நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ இதில் வந்து உங்களோட ஸ்கின் டைப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது, வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது, மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். இதில் வந்து மெயினாக சிடிஎம் ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ சிடிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ சிடிஎம் அப்படின்னா கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங். ஸோ இந்த கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் வந்து டெய்லி 2x நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்களோட டீனேஜ்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் க்ளோயாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிடிஎம் ப்ராசஸ்லேருந்தே போயிடலாம். சிடிஎம் அப்படின்னா கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சிங். ஸோ கிளென்சிங் வந்து ஒன்றுமே இல்லை, ஃபேஸ் வாஷ் தான். நம்மளோட ஃபேஸை வந்து மார்னிங் அண்ட் நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் வந்து கடையிலையும் ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது. எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கிளென்சிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்ட்ஸோட வைட் பியூட்டி ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் செட்டாஃபிலோட கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லை பிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிளென்சிங் எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட், நம்ம போட்டிருக்க மேக்கப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனிங். ஸோ டோனிங் வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டோனர் வந்து டீனேஜஸ்க்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் டோனரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய பிராண்ட்ஸில் வந்து ரோஸ் வாட்டர் டோனர் வந்து அவைலபிளாக இருக்குது. டோனிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிமாலயாவோட டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன், அப்புறமேட்டு ரோஸ் வாட்டர் டோனரும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். ஸோ மாய்ஸ்சரைசிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், இல்லை நார்மலாகவே ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேயே போட்டிருக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஸ்கின் டைப்புக்கு வந்து எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் எந்த மாதிரியான டோனர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஆயிலி ஸ்கின்னுக்கு, இது ட்ரை ஸ்கின்னுக்கு, இது காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மாய்ஸ்சரைசரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நிவ்யாவோட மாய்ஸ்சரைசரும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிடிஎம் ப்ராசஸ் வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணணும். இது டெய்லி ரொட்டீனா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து போடாம வந்து வெளியில போகாதீங்க. ஸோ சன்ஸ்கிரீன் போடாததுனால ஸ்கின் டேன் ஆகும், அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக சன்ஸ்கிரீன் வந்து நீங்க வெளியில போகும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இதுதான். ஸோ
வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கும், லைக் பிக்மெண்டேஷன் இல்லை பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லை டார்க் சர்க்கிள் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். வாரத்துக்கு ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைம் ஆச்சும் நான் வந்து ஏதாவது ஒரு பேக் போட்டுருவேன் இல்லை ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். நம்ம வந்து ஹேருக்கு எப்படி மந்த்லி ஒன்ஸ் ஆயில் மசாஜ் பண்ணுறோமோ அது மாதிரி நம்மளோட ஃபேஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் வந்து மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயாக ப்ரைட்டாக இருக்கும். ஸோ எப்போயுமே ப்ரைட்டாக இருக்கும். நான் ஒருத்தங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ் இல்லை பட் இருந்தாலும் என்னோடய ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களோட ஃபேஸ் வந்து ப்ரைட்டாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் சில டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸு அப்புறம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து டீனேஜர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் வந்து சிடிஎம் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய் தூங்கலாம். லைக் மாய்ஸ்சரைசர் வந்து ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ யா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்குங்க. காஜல் ஐலைனர் எதுவுமே நீங்கள் வந்து வைக்கக்கூடாது தூங்கும்போது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎம் ப்ராசஸ், இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் டீனேஜர்ஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும். தேர்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய கெமிக்கல் இருக்க ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக எந்த ப்ராடக்ட் இது பிராண்டடான ப்ராடக்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ சீப்பாக கிடைக்குது, இது இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எதையும் ட்ரை பண்ணாதீங்க ஸ்கின் கேரில். ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி மேக்கப் போடுறது, டெய்லி ஃபவுண்டேஷன், காம்பாக்ட் பவுடர், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி மேக்கப் போடுறவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்கப்பே போடக்கூடாது அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் ஆகுது உங்கள் பில்லோ கவரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பில்லோவில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நீங்கள் தூங்கும் போது அந்த டர்ட் வந்து உங்களோட ஸ்கின்குள்ளே போச்சுன்னா அது வந்து பிம்பிளாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வீக்லி ட்வைஸ் ஆச்சும் நீங்கள் வந்து பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சிக்ஸ்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஐட்டம்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா ஆயில் செக்ரியேஷன் அதிகமாகி உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஆயிலி ஐட்டம்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவன்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிம்பிளை பாப் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த வியர்ட் ஹேபிட் எனக்கும் இருக்குது, நானும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்டயும் சொல்லி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து நானும் வந்து பிம்பிளை பாப் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பிம்பிள் பாப் அவுட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க பாக்டீரியா பாப் அவுட் பண்ணும்போது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அங்கங்கே நிறைய பிம்பிள் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பிம்பிள் வந்தால் ஏதாச்சும் ரெமெடி ட்ரை பண்ணி அது போகிறதுக்கு பாருங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க, அதை வந்து நோண்டிகிட்டே இருக்காதுங்க. ஸோ நானும் வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எயித்து டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லிப்ஸ்டிக் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, இல்லை லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, லிப்பாம் போடாமல் லிப்ஸ்டிக் வந்து உங்களோட லிப்ஸில் போடாதீங்க. ஸோ லிப்பாம் போடாமல் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா உங்களோட லிப்ஸ் வந்து சீக்கிரமாகவே டார்க் ஆகிடும். ஸோ அதனால் லிப்பாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் போடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு லிப்ஸ்டிக் மேலே லிப்பாம் போடுவீங்க, இப்படி போடுறதுனால எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஃபர்ஸ்ட்டு லிப்பாம் போடணும், அதுக்கப்புறம் தான் வந்து லிப்ஸ்டிக் போடணும். நைன்த் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணாமல் உங்களோட ஃபேஸில் வந்து வைக்காதீங்க. உங்களோட ஹேண்ட் எங்கெங்கேயோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுப்பீங்க, வைப்பீங்க, அங்கங்கே தொடுவீங்க. ஸோ நிறைய வந்து அழுக்கு இருக்கும். அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸில் வைக்கும்போது
அந்த அழுக்கு உள்ளே போய் அதுவுமே வந்து ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் ஃபேஸில் வந்து நீங்கள் கை வைக்காதீங்க. 10th டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடித்தாலே வந்து பிம்பிள்ஸ் வந்து வராது. ஸோ நானுமே வந்து இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ இன்னையிலேருந்து நானும் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிம்பிள் வராது. 11th டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டேக் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கும், அப்புறமேட்டு எந்த ப்ராப்ளம் வராமல் வச்சுக்கிறதுக்கும், அப்புறம் நல்லா ப்ரைட்டாக க்ளோயாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்கின் கேர் ருட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இன்டேக் எடுத்துக்கிறது மூலியமாகவும் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரத்தம் ஊறுற மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து ரொட்டீனாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களோட ஸ்கின் வந்து க்ளோயி ஆகிறதுக்கு. எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட், பப்பாயா, போமோக்ரானட், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லியும் வந்து நீங்கள் கேரட் ஜூஸ் ஆர் பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டக்குன்னு தெரியாது, ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ இன்றைக்கி கேரட் ஜூஸ், நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களோட ஸ்கின் நல்லாவே ஒயிட்டன் ஆகும். ஸோ எந்தெந்த மாதிரியான ஸ்கின் டைப்புக்கு எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்னேன்னா இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன், இந்த க்ரூமிங் சீரீஸ் வந்து உங்களோட டீனேஜ் பீரியட்லேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டீனேஜர்ஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதிகமாக கெமிக்கல் இருக்க ப்ராடக்டை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ யா, டோனிங்க்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசிங் வந்து நீங்கள் ஆலோவேரா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ் ஆலோவேரா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஆலோவேரா இல்லை அப்படின்னா கடையில் வந்து ஆலோவேரா ஜெல் கிடைக்குது. ஸோ அதில் எது பிராண்டடாக இருக்கோ அது பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா SPF 40-50 அந்த மாதிரி இருக்க சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ SPF வந்து கம்மியாக இருக்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 hours once, 3 hours once வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் SPF வந்து 40 or 50 இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.